ஏற்கனவே இங்கேருந்து கொண்டு போனோம்னா மழையில் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து பாதுகாப்பாக அவங்களை கூட்டமே பெரும்பாக்கத்தில் கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் மழையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் இருந்த மக்கள் முழுக்க படகுல போனார்கள். அப்போது நீங்கள் உங்களோட நோக்கமே நாசமாக போச்சு இல்லையா? என் உழைப்பில் வளர்ந்த நகரத்தில் எனக்குரிய பங்கு இல்லைன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? நீ நகரம் வளர்ந்தது வந்து என்னன்னா ஏதோ வந்து எவனோ புண்ணியத்தில் வளரல, என் உழைப்பால் உருவான நகரத்தில் அப்போ எனக்குரிய பங்கு கொடுன்னு கேட்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? நீங்கள் வந்து உலக வங்கியிலும் ஆசிய வளர்ச்சி வங்கியிலும் வாங்கக்கூடிய கடன் வாங்குறீங்களே, அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க? அதை வெள்ளையறிக்கையாக வெளியிடணும். உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தேவை? உங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாத நாட்டில் இருக்கிற நாட்டில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது. நீ ஒரு அரசியல் கட்சின்னா என்ன வேலைன்ற? நான் வெள்ள சொக்காயை போட்டு படம் காமிச்சிட்டு அம்மா படத்தில் வணங்க போகிறதா? ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி என்பது ரைட்ஸ்க்காக ஃபைட் பண்ணக்கூடாதா? எலெக்ஷன் டைமை மட்டும் வந்துருங்களா நீங்கள்? இப்போ நாம் தமிழுக்காரு, தம்பிகள் தம்பிகள்ன்றார், அண்ணன்றார், முப்பாட்டனுக்கு பெருவிழா, போஸ்ட் எட்டு பிட்டு போஸ்ட் ஓட்டக்கூடிய சீமான அவர்களை பார்த்துக்கிறார், அண்ணன் சீமானை பார்த்து எவ்வளோ இளைஞர் இருக்கிறீங்க? உங்கள் இளைஞர்னா ரோட்டில் இறங்கி போராட சொல்லு. நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற பல நண்பர் இளைஞர்கள் வந்து ரொம்ப சீரியஸாக சீமானை விட திறமையாக அரசியல் பேசுகிற இளைஞர்கள் அந்த கட்சியில் இருக்கிற நண்பர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப நல்ல, அதாவது வந்துன்னா ஒரு கெடு புத்தியோடு இல்லாமல் மக்களுக்காக சேவை செய்யணும் உணர்வுள்ள இளைஞர்களும் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் எனக்கு தெரியும். நான் அந்த இளைஞர்கிட்ட சொல்கிறேன், நீ வாப்பா ரோட்டுக்கு. சந்திக்க போகின்ற சிறப்பு விருந்தினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை செயலாளர் தோழர் செல்வா அவர்கள். தோழர் வணக்கம். பெரும்பாலும் உங்களை போன்றவர்கள் அதை எவிக்ஷன் சொல்கிறீங்க, நடக்கிற அந்த நிகழ்வை ஸ்டேட் வந்து ரீசெட்டில்மெண்ட் சொல்லுது, நாங்கள் மறு குடியமர்த்ததோம் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலி இன் ரியல் சென்ஸ் ரீசெட்டில்மெண்ட் தானா? அதுதான் நடக்குதா? மறுக்குடியமர்வு என்பது அரசு சொல்கிற அடிப்படை நடக்குதுன்னா கிடையவே கிடையாது. இது முழுக்க முழுக்க தோல்வியுற்ற ஒரு முறை தான். நீங்கள் வந்து இங்கேயே சென்னையிலேன்னு தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 90களுக்கு பிறகு வந்தோன்னா கண்ணகி நகர், செம்மஞ்சேரி, பெரும்பாக்கம், எழில் நகர் போன்ற மறுக்குடியமர்வு காலனிகள் உருவாக்கப்பட்டது. அது உருவாக்கப்பட்ட நோக்கம் வந்து என்னென்னா பேசப்பட்ட விஷயம் எதுவுமே நடைமுறையில் வராமல் அது முழுக்க முழுக்க என்னென்னா ஏற்கனவே இருந்த மக்கள் அவங்களுடைய பெற்று வந்த கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு அத்தனைத்தையும் கருவு இருக்கிற வேலையை தான் இந்த மறுக்குடியமர்வு திட்டங்கள் உருவாகிருக்கின்றன. இது முழுக்க முழுக்க ஒரு தோல்வியுற்ற திட்டம். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களை வேட்டையாடுவதற்காக உலக வங்கி தீட்டிய திட்டத்தை நம்முடைய அரசாங்கம் அமுல்படுத்தியிருக்கின்றன. எனவே வந்து அந்த மறுக்குடியமர்வு என்பது வந்து அந்த வார்த்தையின் அடிப்படையில் நடக்கவில்லை என்பதுதான். உதாரணத்தை நான் சொல்கிறேன், இப்போ மழை பெஞ்சது, ஏற்கனவே இங்கேருந்து கொண்டு போனோம்னா மழையில் இருக்கிறதுனால தான் நாங்கள் வந்து பாதுகாப்பாக அவங்களை கூட்டமே பெரும்பாக்கத்தில் கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் மழையில் பார்த்தீங்கன்னா பெரும்பாக்கத்தில் இருந்த மக்கள் முழுக்க படகுல போனார்கள். அப்போது நீங்கள் உங்களோட நோக்கமே நாசமாக போச்சு இல்லையா? எனவே அரசு சொல்கிற அடிப்படையில் நடக்கலை என்பதுதான் யதார்த்தம். சென்னையை பார்த்தா சிஐடி நகர் இருக்குது. சிஐடி நகர் என்னது? சென்னை இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட். சென்னை நகரத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ட்ரஸ்ட் வச்சு அது மூலயமா நகரத்தை வளர்ச்சி பண்ணாங்க. ஓகே, நான் வரேன், நகரத்துக்கு வரேன், உழைக்கிறேன், என்னால் நகரம் உருவாகுது. இன்றைக்கி சென்னை பெருநகர, சென்னை மாநகராட்சி 200 வட்டங்களாக பிரிஞ்சிருக்கு. இன்றைக்கி இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சியில் என்னுடைய உழைப்பு இருக்குது. நான் ஒரு கையேந்தி பவன் ஹோட்டல் நடத்தலாம், இல்லை செருப்பு தைக்கிற தொழிலாளர்களாம், காய்கறி விற்கலாம், பழம் விற்கலாம், ஆட்டோ ஓட்டலாம், குட்டியானை ஓட்டலாம், லோடு வண்டி அடிக்கலாம், ப்ளம்பராக இருக்கலாம். என் உழைப்பில் வளர்ந்த நகரத்தில் எனக்குரிய பங்கு இல்லைன்னு சொல்கிறது எப்படி நியாயமாக இருக்கும்? நீ நகரம் வளர்ந்தது வந்து என்னன்னா ஏதோ வந்து எவனோ புண்ணியத்தில் வளரல, என் உழைப்பால் உருவான நகரத்தில் அப்போ எனக்குரிய பங்கு கொடுன்னு கேட்குறேன். இதில் என்ன தப்பு இருக்குது? அப்போ அரசு என்ன சொல்லுது? நீலாம் வந்து என்ன கடைநிலையில் இருக்க, எனவே உனக்கு பங்கு கொடுக்க முடியாது. உழைக்கிறதுக்கு மட்டும்தான், உழைக்கிறது மட்டும்தான் உழைப்பு மட்டும் உன் உழைப்பை சுரண்டுறது மட்டும்தான் என் வேலை. இப்போ அடுத்து உன் உழைப்ப உன் தலைமுறை உழைப்பை சுரண்டமா? இப்போ நீ சுரண்டுட்டோமா? எனவே உன் தலைமுறை வந்து இப்போ நீ படிக்க வேண்டியா, காலேஜுக்கு வரியா, எல்லா வாய்ப்பையும் நீ பயன்படுத்த முடியாது. திருப்பி அடுத்து வந்து என்னன்னா புறநகர் உருவாகணும். எனவே நான் சென்னை நகரனுடைய விளிம்பில் உருவாகணும் தள்ளி விடுறேன். அங்கேருந்து உருவாக்கி உன் தலைமுறை திருப்பி உழைச்சி அந்த நகரை விரிவாக்கத்துக்கு வா. அப்போ என்னன்னா உழைக்கும் வர்க்கம் வேட்டையாடப்பட்டு கொண்டிருக்கின்றது அதிகார வர்க்கத்தால். இப்படி வேட்டையாடப்படணும் என்பதை எடுத்துக்கொண்டு தான் உலக வங்கிக்கிட்டையும் ஆசிய வளர்ச்சி வங்கிக்கிட்டையும் வந்து கடன் வாங்குறாங்க. அந்த வேலை செய்ய தான் இருக்கிறீங்க, கொத்தனார் வேலை அல்லது நீங்கள் வந்து இல்லை உங்கள் வீட்டுக்கு நான் கொத்தனார் வேலை வந்துன்னா அந்த வேலை முடிச்சுட்டு போன்னு சொல்லுது. ஓகே, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, பிரசிடென்சி காலேஜ் இருக்குது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இப்போ இலவச கல்வி இருக்குது, பஸ்ஸு ஓடுது. யார் வீட்டு துட்டில் ஓடுது பஸ்ஸு இப்போது? இதனால் இப்போ ஆட்சியில் இருக்கிற முதல்வரோ அவர் சொந்த காசாது. நீங்கள் அரசாங்க கட்டிடங்கள் எப்படி உருவாகுது, அரசு பள்ளி எப்படி உருவாகுது, சமூக நல திட்டங்கள் செயல்படுது. நான் உழைக்கிறேன், என் வருவாயில் நான் வருமானத்தில் வரி கட்டுறேன், அதுலேருந்து நடக்குது. அப்போ நான் உருவாக்கக்கூடிய பில்டிங் இது, நான் உங்கள் வீட்டுக்குள்ளே வரல. அரசு அமைப்பு என்பது, பொது அமைப்பு என்பது எல்லாரோட உழைப்பில் உருவாக்கப்பட்டது. அப்போ அதில் இப்போ ஷேர் கேட்கறது வந்து என்ன தப்புன்றோம்? என்னென்ன பார்த்தினா அப்படி ஷேர் கேட்கணுன்ற உரிமையே அற்று மக்கள் இருக்கிறாங்க. அதான் நிலைமை, அதுதான் கம்யூனிஸ்ட் கட்சி சொல்லுது, நமக்குரிய உரிமை நம்ம கேட்போம், இந்த வளர்ச்சியில் எனக்குரிய பங்கு எங்கன்னு நம்ம கேட்குறோம். அது வந்து என்னென்னா ஒரு வீட்டில் வந்து கேட்கக்கூடிய இதுக்கு ஒப்பானதான் நான் பார்க்கல. 72 இந்த பாலிசி கலைஞர் கொண்டு வராரு,
நம்ம படகோட்டி மீனவர் உழைக்கும் கரங்களை கையை தூக்கினாரு எம்ஜிஆர் நடிச்சாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா ஷிஃப்டோட முதல் தொடக்கம். 77 அவர் கவர்மெண்ட்டுக்கு வந்தோன்னே என்ன பண்ணுறாரு, சிட்டி பியூட்டிஃபிகேஷன் ஸ்கீம் கொண்டு வராரு. அது எம்ஜிஆர் மூலையில் ஒதுக்கல, உலக வங்கிக்காரன் வந்து நான் சொல்கிறேன் நான் உனக்கு கடன் கொடுக்குறேன், என் கடனை வாங்கிட்டு நீ திட்டம் போடுன்றான். எம்ஜிஆர் ஓகே பண்ணுறாரு. ஆனால் தான் வந்து நான் சென்னையில் மீனவர் கூப்பர் 8 பேரை சுட்டு கொண்டார் மீனவர்கள். ஏன்னா அந்த அவங்க வந்து வெளியேற்ற பார்த்தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துகிறாங்க. அன்னிலேருந்து தொடங்கி இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர்களை இந்த உலக வங்கி போன்ற நிர்பந்தம் பண்ணுறதுனால இவங்க இந்த வேலையை வந்து பண்ணுறாங்க. நம்ம ஊர், நம்ம ஓட்டு போடுறோம், நம்ம உழைக்கிறோம், உலக வங்கி ஏன் இதில் டேர்ம்ஸ் டிக்டேட் பண்ணுது, அவங்க யாரை சொல்கிறதுக்கு? இந்தியாவில் ஒரு மாநில அரசு நம்ம தமிழ்நாடு அரசு இருக்குது, இந்தியாவில் மத்திய அரசாங்கம் இருக்குது. இப்போ நீங்கள் வருவாய் வந்தோம்னா மாநிலத்துக்கான வரி வருவாய் வந்தோம்னா முழுக்க முழுக்க நம்மக்கிட்ட இல்லை, எல்லாமே வந்து ஒன்றிய அரசுக்கிட்ட போயிடுச்சு. ஈவன் இப்போ வந்து ஜிஎஸ்டி முழுக்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ரைட்ஸ் இல்லை. அப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களும் எலெக்ஷனுக்கு வந்து ஜெயிச்சு வந்துட்டாங்க, அப்போ அவங்க வந்து மத்திய அரசிட்ட கேட்குறாங்க, மத்திய அரசும் பணம் கொடுக்கல. கொடுக்கலன்னா இவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கே இருக்க அரசாங்கம் இவங்களை வந்து என்னென்னா வேர்ல்டு பேங்க்கில் கடன் வாங்கி இவங்க திட்டத்தை தீட்டுறாங்க. இந்த வேர்ல்டு பேங்க்லேருந்து திட்டம் வாங்கமோன்றானா அவங்க கொடுக்கக்கூடிய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அவங்க பண்ணுறாங்க. எனவே தான் நாம் என்ன கேட்குறேன்னா இப்போ இருக்கிற திமுக அரசாங்கிட்ட சிபிஎம் கேட்குற டிமாண்ட், நாங்கள் அந்த கேம்பெயின் பண்ணோம், நீங்கள் வந்து உலக வங்கியிலும் ஆசிய வளர்ச்சி வங்கியிலும் வாங்கக்கூடிய கடன் வாங்குறீங்களே அதுக்கு என்னென்ன நிபந்தனைகள் நீங்கள் கையெழுத்து போட்டீங்க, அதை வெள்ளை அறிக்கையாக வெளியிடணும். அப்போ அந்த வெள்ளை அறிக்கையாக வெளியிட்டாங்கன்னா தான் எந்தெந்தக்கெல்லாம் நம்ம காவு கொடுத்துருக்காங்க, எந்த நிர்பந்தங்கள் உலக வங்கி கொடுக்குதுன்னு தெரியும். இன்னொன்று ஒன்று, மக்களும் வந்துடனா மாநில அரசாங்கம் எப்படி ஆல்டர்னேட்டிவ் லைனில் போக முடியும் என்பதை சொல்ல முடியும். இப்போ நீங்கள் முதல் கேட்டீங்க இல்லையா, இப்போ அண்ணா அறிவாலயம் இருக்குது, அண்ணா அறிவாலயம் எடுத்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சைடு காமராஜர் அரங்கத்திலிருந்து இந்த சைடு நந்தன சிக்னல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை மாற்றுவார் குடியிருப்பு லைனாக இருக்கும், நீட்டாக இருக்கும். 1000 விளக்கு தொகுதியில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான குடியிருப்பு. இப்போ அந்த குடியிருப்பு முன்னாடி ஓலக்கோட்டையாக இருந்தது, கலைஞர் வந்து குடிசை மாற்றுவாரையும் கட்டி விட்டார். இப்போ அதே இடத்துல வெறும் ஓலக்கோட்டை மட்டும் இருந்துச்சிங்களேன் என்ன பண்ணியிருப்பாங்க, எவிக்ஷன், மறுக்குடியாமருன்னுவாங்க. அப்போ 72 எந்த வாய் வந்து இங்கே வீடு கட்டணும்னு சொல்லுதோ அதே 2002 வரும்போது அது எவிக்ஷனாக பார்க்க தோணுது இல்லையா. அப்போ இதுதான் வந்து என்னென்னா உலக வங்கியோட திட்டம். அவங்க ஏன் நிர்பந்திக்க போகிறாங்க, இங்கே இருக்கிற நீ இங்கே இருக்கிற மக்களை இங்கே சென்னையில் ஸ்லம்மில் வாழ்கிற ஒரு ஏழைகள் மீது உலக வங்கிக்கு அப்படி என்ன கோபம்? இப்போது நீங்கள் உலகம் முழுக்கையும் பார்த்தீங்கன்னா நகரம் என்பது என்னென்னா ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒரு காலத்தில் ஒரு தொழிற்சாலையில் தொழிலாளி வருவாங்க, உழைப்பாங்க, அவங்க உழைப்பை சுரண்டி தொழிற்சாலையை வளரும். இப்போ என்னென்னா மாடர்னாக இப்போ 2000 நியூ லிபரல்னா நகரங்கள் தான் தொழிற்சாலை. உலகம் முழுக்க ஏதோ சென்னைக்கு மட்டும் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற நகரங்கள், உலகம் முழுக்க இருக்கிற நகரங்கள் என்னென்னா நகரங்களை இன்றைய முதலாளித்துவம் என்ன பண்ணால் அது ஒரு ஃபேக்ட்ரியாக வச்சுடுது. உங்களுக்கு ஏன் எக்ஸ்பிரஸ் அவென்யூ தேவை? உங்களுக்கு சோத்துக்கே வழி இல்லாத நாட்டில் இருக்கிற நாட்டில் எக்ஸ்பிரஸ் அவென்யூ இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபினிக்ஸ் மால் வருது, இல்லை வேறு ஒரு ஸ்கை வாக் வருது, பெரிய பெரிய கட்டடங்கள் வருது. அந்த கட்டடங்கள்லாம் உருவாது பார்த்தீங்களா. இது முழுக்க என்னென்னா இன்றைக்கு ஒரு வளர்ந்த முதலாளித்துவ நாட்டில் என்னென்னா ஒரு ஃபேக்ட்ரியில் போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி காசு சம்பாதிக்கிறத விட நகரங்களே வந்து என்னென்னா ஒரு உல்லாசபுரியாக அதை ஒரு தொழிற்சாலையாக மாற்றுறாங்க. அந்த நகரம் என்ற தொழிற்சாலையில் எப்படி வந்து உள்ளே வந்து தூக்கி எடுக்கிறது போல் ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஒரு தொழிலாளி வந்து உழைச்சி அவன் உழைப்பை சுரண்டி அவனை வெளியேற்றுறது போல் இன்றைக்கி நகரங்கள் என்பது உழைப்பை சுரண்டி அதன் மூலயமாக லாபம் ஈட்டும் வழியாக உலகம் முழுக்க நடந்து வருகிறது. அப்போ பணம் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியா போன்ற நாடுகளில் வந்து கடன் கொடுத்து அவங்க லாபத்தை பெருக்குவதற்காக கடன் கொடுக்குறாங்க, அந்த கடனுக்கு நிபந்தனை விதிக்கிறாங்க. ஏன் கலைஞர் காலத்தில் வந்தது போல் ஓலை குடிசை இருக்கிறதுல ஏன் வந்து குடிசை மாற்றுவாரி குடியிருப்பு கட்ட முடியல, ஏன்னா கட்டக்கூடாதுன்னு உலக வங்கி சொல்லிடுச்சு, எனவே கட்டலை. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, கண்ணகி நகர் செம்மஞ்சேரி வந்து கலைஞர் மந்தில் மூலையில் உதுவந்தா, இல்லை ஜெயலலிதா ஒரு மூலம் இல்லை கிடையாது. உலக வங்கி சொல்கிறான் நீ வந்து தனியாக ஒரு நகரத்தை உருவாக்கு. ஏன் உருவாக்கு? அவனுக்கு கட்டுமானத்துறையில் பில்டிங்கில் வந்து என்ன அவனுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடணும், லாபம் வரணும், ரியல் எஸ்டேட். ஸோ எனவே அவன் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் உருவாக்குறான். இது முழுக்க முழுக்க எல்லாருமே உலக வங்கியினுடைய அடியாள் தானா? கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் பெர்கின்ஸ் ஒரு புக்கு தமிழில் வந்திருக்கு, எழுத்தாளர் முருகவேல் தான் மொழிபெயர்த்து, ஒரு பொருளாதார அடியாளன் வாக்கு மூலம் இப்படி ஒரு அடியால் வேலை பார்த்தவனே எழுதிக்கிறான். நான் எப்போ வந்து சவுதி அரேபியாவில் இப்போ பெரிய பெரிய பில்டிங் இருக்கு இல்லையா, அங்கே குப்பை பொறுக்கிறதுக்கு வந்து என்னன்னா ஆட்டை வச்சு தான் குப்பை பொறுக்கிருக்கிறானே. இப்போ பார்த்தீங்கன்னா இம்பம்பெரிய வன்சி இப்படி வந்தது மூலயமாக எப்படி நாங்கள் அமெரிக்கா வந்து சூறையாடப்பட்டோம்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. பட் கேரளா கவர்மெண்ட் பாருங்கள், இங்கே எப்படி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பணம் எல்லாம் நெருக்கடி இருக்குது. ஏன்னா கேரளா கவர்மெண்ட்னா கிஃபின்னு சொல்லிட்டு ஒரு பேங்க் உருவாக்கியிருக்காங்க. அது என்னென்னா அவங்களே வந்து என்னென்னா ஒரு உலக வங்கி கொடுக்குற நிர்பந்தத்துக்கு மாற்றாக அவங்க சில இன்வெஸ்ட்மெண்ட்டை உருவாக்கி அது மூலயமா அங்கேயும் வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இடதுசாரி அரசாங்கங்கள் எப்படி ஒரு ஒரு மாற்று பாதையில் போதோ அந்த பாதையில் இந்த மாதிரி அரசாங்கங்கள் போகணும் தான் நம்ம விருப்பம்.